வணக்கம் நம்ம ஊர் சமையல் நம்ம ஊர் சமையலில் நாம் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டேஸ்டாக தேங்காய் துவையில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒன் தேர்ட் கப் அளவுக்கு தேங்காவை சின்ன சின்னதாக கீறி வச்சிருக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கிறேன் நாலு பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவைப்பட்டவங்க கூட குறை எடுத்துக்கோங்க சின்ன துண்டு இஞ்சி ஒரு பல் பூண்டும் எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம் சின்னதாக கொஞ்சமாக புளி சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சோண்டு புளியும் எடுத்துருக்கேன் அவ்வளோதான் இந்த பொருளை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி துவையல் போகிறோம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளையும் அதில் சேர்த்துடலாம் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி காண துவையல் எள்ளு துவையல் இஞ்சி துவையல் நிறைய துவையல்லாம் போட்டிருக்கோம் தேவையானங்க அந்த துவையல் ரவிசியும் பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்ஸி ஜாரை மூடி தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி லைட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இப்போ தண்ணி போகிறோம் தண்ணியோட அளவும் கரெக்டாக எனக்கு மூணு ஸ்பூன் வந்து தேவைப்பட்டது உங்களோட தேங்காய் திருவண்ண தேங்காய் இருந்தால் அது தேங்காய் திக்னஸை பொறுத்து தண்ணி கூட குறைய தேவைப்படலாம் நான் கரெக்டாக மூணு ஸ்பூன் தண்ணி ஊற்றி திரும்ப அதை மூடி திரும்ப அரைச்சேன் அரைச்சி எடுத்து வச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது துவையல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பரபரன்னு இருக்கணும் நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக அரைச்சோன்னு பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன் இந்த மாதிரி பரபரன்னு இருக்கணும் இதே நீங்கள் சட்னியாக அரைச்சின்னா கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி நல்லா மையாக கூட அரைச்சிக்கலாம் நான் வந்து தண்ணி மூணு ஸ்பூன் ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்து இந்த மாதிரி வந்திருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த துவையல் வந்து வெரைட்டி ரைஸு தயிர் சாதம் சாதம்லாம் சாப்பிடுவோம்ல அப்போலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே நம்ம உடம்பு முடியாமல் இருக்கும்போது கஞ்சி வச்சு குடிப்போம்ல அதுக்கு துவையல் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை நீ தண்ணி சேர்த்து சட்னியாக அரைச்சி தாளித்து கூட இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம் ஆச்சல் டைம் கஞ்சி எப்படி வச்சு குடிக்கிறது பழைய சாதம் தாளிச்சு எப்படி சாப்பிட்றதுங்கிற வீடியோல நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்கு தேவனா பாத்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி